நீனாம் காதல் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு என்ன போடப்போகிறாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு 10 லட்சம் ரூபா வந்து கடன் வாங்கினதால அவர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக அணு போஸ்டர் அடித்து ஓட்டிடுறது, சண்டை போடுறது இப்படின்னு நிறைய பண்ணதால் இன்றைக்கி எப்படியா நம்ம 10 லட்சத்தை கொடுத்தணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி 10 லட்சம் ரூபாயை வந்து கொடுக்குறாரு. இதனால் அணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபி வந்து ஆகா 10 லட்சம் கிடச்சிருச்சு. ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா காரில் இருந்து ராகவ் வந்து ரொம்ப சிரிக்கிறாரு. ராகவ் தான் அந்த பணத்தை அப்பாட்ட கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து அபிக்கு வந்து தெரியாது. இது எப்போ தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் தான் அந்த பணத்தை கொடுத்து இப்போதைக்கு இதை அடைங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்தா தான் ஆகாஷ் மேடை இவங்களுக்குள்ள திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபி அணு ரூமில் இருக்காங்க. அப்போ வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் நடுவில் ஒரு வெள்ளை பேப்பரை வச்சு கொடுக்குறாங்க. உடனே இவன் இப்போ இருக்கிற நிலைமையில் காதல் ஒன்று தான் கேட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கசக்கி தூர வீசிடுறாங்க. உடனே அபி ஆமாம் ஆமாம் சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், நமக்கெல்லாம் எதுக்கு காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. வீசிட்டு அணு வந்து வெளியில் போயிடுறாங்க. அபி வெளியில் போனோடனே அவள் வெளியில் போயிட்டாளான்னு பார்த்துட்டு அந்த கசக்கி பேப்பரை எடுத்து மின்னு மின்னு பார்க்குறாங்க. அதில் ஒன்றுமே எழுதலை. என்ன ஒன்றுமே எழுதாமல் இருக்குது? உடனே அபி வராங்க. என்ன இந்த பேப்பரில் ஒன்றும் எழுதியன்னு யோசிக்கிறியான்னு வராங்க. இந்த பேப்பர்லாம் நான் தான் எழுதினேன், மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா? நீ இன்னும் ஒத்துக்கவே மாட்டிய, காதலை நீ என்றைக்கு தான் ஒத்துக்க போகிற? ஆகாசியம் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சாமல் காமிச்சா என்ன சர்ச் பண்ணுது.